வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி கிரகம் பெயர்ச்சியாக இருக்கிறார். அவர் வந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள் பெயர்ச்சி ஆக போகிறார். சனி கிரகத்தின் இந்த பெயர்ச்சி 12 ராசிகளுக்குமே கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒரு கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் முக்கியமான இந்த சனி கிரகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழிலை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானமும் காலச்சக்கரத்தின்படி 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர வீட்டை அடிப்படையாக பலமான வீடாக தொழிலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த 10ஆம் வீட்டிற்கு உடைய சனி கிரகம் இத்தனை நாட்களாக 10ற்கு பின்னாடி மறைந்திருந்து 10ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானமாகிய 9ஆம் பாவத்தில் இருந்து கொண்டிருந்தார். இது ஒரு விதத்தில் 10ஆம் பாவத்தை வலுக்குறைய செய்த ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது 10ஆம் வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு யோகம். 30 வருடங்களுக்கு பிறகு இதே மகர ராசியில் சனி ஆட்சி பெறுகிறார். அதாவது இதற்கு முன்னால் 30 வருடங்களுக்கு முன்னால் இதே மகர ராசியில் அவர் ஆட்சி பெற்றார். ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக வருவது கண்டிப்பாக நல்ல ராஜயோகம். அதுவும் இந்த சனி கிரகம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு தன் வீட்டில் மறுபடியும் அவர் வந்து அதே வீட்டிற்கு வரக்கூடிய அமைப்பு 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அவகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு ராசியையும் சனி வந்து மிக ஸ்லோவாக கடக்கக்கூடிய கிரகம். அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். சோ நம்மளுடைய அவரவர்களுடைய சந்திரன் நின்ற ராசிக்கு முன்னால் அவர் வந்து விட்டாலே, அந்த வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய வீட்டில் சனி கிரகம் என்டர் ஆகிவிட்டாலே 7.5 சனி தொடங்கிவிட்டது அப்படிங்கிற அர்த்தம். அந்த வீட்டில் 2.5 வருடம் நம்மளுடைய ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய வீட்டின் மேல் 2.5 வருடம், நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு அடுத்த வீடாகிய பாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் 2.5 வருடங்கள். சோ சந்திரனை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த சனி செயல்படுகிறார். சோ யாருக்கும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சனி கிரகத்திற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அத்தகைய சனி வந்து இந்த மகர ராசிக்குள் பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன நல்ல பலன்கள் இருக்க போகிறது, என்னென்ன கவனமான விஷயங்களும் இருக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். மேஷத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். சோ முதலில் மேஷ ராசிக்காரர்களுடைய அற்புதமான நன்மைகளை எல்லாம் முதல்ல எப்பவும் போல நம்ம பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது 10ஆம் வீடு. ஏன்னா காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஜோடியாக்கின் முதல் வீடு மேஷம். இந்த மேஷத்திலேயே ராசியோ லக்னமோ இருக்க பெற்றவர்களுக்கு இந்த கோச்சாரத்தினுடைய எல்லா பாவங்களும் அதே பாவங்களாக இவர்களுக்கும் வரும். சோ இந்த 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இயற்கையான காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் வீடு மேஷ ராசிக்காரர்களுக்கும் 10ஆம் வீடாக வருகிறது. சோ 10 என்று சொல்லக்கூடிய வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய சனி கிரகம் இவர்களுக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும், மேஷம் என்று இல்லை, எந்த ராசியாக எடுத்துக்கொண்டாலும், அது சனி கிரகம் அப்படிங்கறதும் இல்லை, அது 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய கிரகம், அது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 10ற்குடைய கிரகம் அந்த ராசிக்கு ஆட்சியாக நிற்கும் காலத்தில் அந்தந்த ராசிகளுக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அது அந்த அடிப்படையில் இந்த சனி கிரகம் இங்கு ஆட்சியாக நீண்ட நாட்களுக்கு இருக்க போகிறார் அப்படிங்கறதுனால இது வந்து அற்புதமான ராஜயோகம் என்று மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான விஷயங்களில் நடக்க போகிறது. ரொம்ப அற்புதமாக அவர்களுடைய தொழில் வந்து ஒரு படி இரண்டு படி மேலே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு உயரப்போகிறது அப்படின்னு சொல்வது வந்து ஒரு மிக இல்லாத ஒரு உண்மையான வார்த்தை. இங்கிருந்து திரிகோணமாக சனி கிரகம் இவர்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாக சனியினுடைய பார்வை வந்து எல்லோரும் பயப்படுவார்கள். திரிகோண பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமலான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய 5ஆம் பார்வை. ஆனாலும் தொழிலில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி கிரகம் திரிகோணமாக தனஸ்தானத்தை ஆக்டிவேட் செய்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் மூலியமாக அபரிமிதமான ஒரு லாபம் இவர்களுக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார் இந்த சனி கிரகம். சனியினுடைய முக்கியமான பார்வை 3ஆம் பார்வை. இந்த 3ஆம் பார்வையில் முதலில் கிடைக்கப்பெறக்கூடிய அந்த மீன ராசிக்கு அந்த சனியினுடைய பார்வை வந்து மேஷமாகிய உங்களுடைய ராசிக்கு இந்த 12ஆம் வீடாக வருகிறது. அதாவது சனி கிரகத்தினுடைய 3ஆம் பார்வை மீன ராசி மேல் விழுகிறது. அந்த மீன ராசி மேஷமாகிய உங்களுக்கு 12ஆம் வீடாக வரப்போகிறது. அப்ப தொழில் ரீதியிலான உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தினால் நீங்க அற்புதமான ஒரு நல்ல விரயங்களை செய்யும் அளவிற்கு உங்களுக்கு அற்புதமான பண வருவாய் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஏனென்றால் சனியினுடைய பார்வை படும் இடம்
அந்த இடம் சிறிது தொல்லைப்படும் அப்படிங்கற ஒரு கான்செப்டும் இருக்கிறது. அப்ப விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய விதத்தில் விரயஸ்தானம் தொல்லைப்பட போகிறது அப்படினு எடுத்துக்கலாம். இன்னொரு விதமான பலனை எது எப்படி எடுத்துக்கலாம் அப்படினா உங்களுடைய விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விதத்தில் ஒரு அனாவசிய செலவு இல்லாமல் உங்களுக்கு நல்ல யோகத்தை பின்னாளில் கொடுக்கக்கூடிய நல்ல விரயங்களாக உங்களுக்கு இந்த தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் மூலமாக உங்களுடைய விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த சனி அப்படினு சொல்வதுதான் இதனுடைய உண்மையான பலன். சோ இது வந்து ஒரு அற்புதமான ராஜயோக பலன். இதை விட ஒரு நல்ல பலன் யாருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி ஒரு ராஜயோகத்தை இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சனி கிரகம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு சனியினுடைய சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையாக கடக ராசி இந்த ஏழாம் பார்வையை வாங்கிக் கொள்கிறது. சோ கடகத்தின் மேலே சப்தம பார்வையாக சனி பார்க்கிறார். இந்த கடகம் மேஷமாகி உங்களுக்கு சுகஸ்தானம். சோ உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் சொல்லலாம், வீடு வாகனம், உங்களுடைய ஒரு செல்ல பிராணிகளை குறிக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த நான்காம் பாவத்திற்கு சனி கிரகம் பார்வையினால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. உங்களுடைய வருமானம் உயர்வதனால் உங்களுடைய வீடு மாறலாம், வாகனம் மாற்றிக்கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்களுடைய இந்த வருமானம், வீடு, வாகனம் இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அதிகமான உழைப்பை நீங்க கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ சனி பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவ்வளவு எளிதில் கிடைக்காது. கடுமையான உழைப்பிற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய அத்தனை பலன்களுமே சனியினால் கிடைக்கும். சோ நம்ம மேலே சொன்ன அத்தனை பலன்களும் சனியினால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருந்தாலும் அற்புதமான, அதி அற்புதமான, அதீதமான உழைப்பு உங்களால் கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது தான் இதோடைய சூக்ஷ்மமான உண்மை. அதன் பிறகு சனியினுடைய பத்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய இன்னொரு மற்றும் ஒரு ஸ்பெஷல் பார்வை, விசேஷ பார்வை வந்து துலாம் ராசிக்கு வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12, 2, 4, 7 சோ 12 பார்த்துட்டோம், விரயங்கள் எல்லாம் குறைய போகிறது, நல்ல விதமான விரயமாக உங்களுக்கு ஏற்பட போகிறது. இரண்டுன்னு சொல்லக்கூடிய வீட்டை வந்து சனி கண்டிப்பாக பாசிட்டிவா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்க போகிறார். 4 என்று சொல்லக்கூடிய வீடு உங்களுக்கு வீடு வாகனங்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் உடல் நலத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒண்ணு வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதிகமான உடல் உழைப்பு உங்களால டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு தூங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேலைப்பளு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ கடைசியாக நான் என்ன சொன்னது, துலாம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் வீட்டையும் இந்த சனி கிரகம் தன்னுடைய ஆக்டிவேஷன் மூலமாக அந்த லிங்க்ல கொண்டு வந்து விட்டார். சோ உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க இன்வால்வ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது மாறலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா வைத்துக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் இது அற்புதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு மாறிவிடும். ஏனென்றால் இந்த தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த சனி உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார். சோ உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்திற்கு, உங்களுடைய வீடு வாகனம் மாற்றப்போகிற அமைப்பிற்கு, உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து ஒரு டீமாக உங்களுடன் சேர்ந்து வேலை பார்க்க ஒரு நல்ல ஒரு சாதகமான நிலையாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு அற்புதமாக உங்களுக்கு 4 பாவங்களை இந்த சனி கிரகம் ஆக்டிவேட் செய்கிறார் அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பாக இதை நல்ல விதமா பிளான் பண்ணி நீங்க இந்த 2.5 வருட காலங்களை நல்ல விதமாக நீங்கள் பலனடைய வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. சோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம அடுத்தது சில விஷயங்களை வந்து கவனமாக இருக்க வேண்டிய பாவங்களையும் சனியினால் என்னென்ன பாவங்கள் இந்த மேஷத்திற்கு இருக்கிறதுங்கிறத இப்ப பார்த்து விடலாம். சனி கிரகம் வந்து பொதுவாக எந்த வீடுகளை எல்லாம் எந்த ஒரு கிரகம் ஆக்டிவேட் செய்கிறாரோ அதற்கு அடுத்த பாவம் கொஞ்சம் தொல்லைக்கு உட்படும் அப்படிங்கிற கான்செப்ட் படியும், இந்த பாவம் வந்து எந்தெந்த பாவத்திற்கு 6, 8, 12 வருகிறதுங்கிற ஜோதிட விதிப்படி சில பாவங்கள் வந்து தொல்லைக்கு உட்படும் அப்படிங்கிற ரீதியில் உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய முதல் குழந்தை ஸ்தானம் சிம்மமாக வருகிறது. அந்த சிம்மத்திற்கு தடை தாமதங்கள் சற்று எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்டிவேட் செய்யக்கூடிய விதத்தில் இந்த 10ஆம் வீட்டு சனி கிரகம் அவர்களை சற்று தாமதமான ஒரு விஷயங்களுக்கு சூழ்நிலைக்கு கொண்டு செல்கிறார். சோ நீங்க வந்து இதை தெரிந்த பிறகு உங்களுடைய குழந்தைகள் உங்கள் முன்னால் புலம்பினால் நீங்க வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். சோ சில விஷயங்கள் தாமதமானால் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு பொறுமையை கடைபிடிப்பது அது ஒன்று மட்டுமே சரியான பலனாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான வார்னிங் உங்களுக்கு. சோ 10ஆம் வீட்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சனி வந்து 10ஆம் வீட்டிற்கு அடுத்த வீடாகிய 11ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வீட்டை சற்று தடை பண்ணுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. சோ 11ஆம் பாவத்தில் என்னென்னலாம் ஜோதிடத்தில் இருக்கிறது, அதாவது அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அண்ட் அபரிமிதமான ஒரு லாபம் என்று சொல்லக்கூடிய கெயின்ஸை குறிக்கக்கூடிய ஒரு பாவம், பெரிய நெட்வொர்க் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம், அதாவது யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், நம்ம வந்து இந்த மாதிரியான நெட்வொர்க் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்களில்
ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அது பாவம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடியது அவரவருடைய 11ஆம் பாவம் சோ இந்த மேஷத்திற்கு இந்த 11ஆம் பாவம் விரயமாகிய 10ஆம் பாவத்தில் ஆக்டிவேட்டடாக சனி இருப்பதனால் இந்த மேலே சொன்ன எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய மூத்த சகோதரருடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ள சொல்லி நீங்க அவர்களிடம் ஒரு அட்வைஸ் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ட் லாபத்தையும் நீங்கள் அளவாக ஒரு நிர்ணயம் செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் ஏனென்றால் தர்மத்தை மீறிய எந்த ஒரு பலனையும் சனி கிரகம் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அதையும் மீறி நம்ம பிளான் செய்தால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த லாபஸ்தானம் அந்த வீட்டிற்கு விரயமாக வீட்டில் சனி நிற்பதனால் அளவான லாபத்தை மட்டுமே அடைய வேண்டும் அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருந்துட்டீங்கன்னா நீங்க அற்புதமான ஒரு ரீச்சை அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சனியை உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை தொழில் மூலியமான நல்ல வருமானத்தை அவரே கொடுப்பார் அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து பேராசைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும் சோ இந்த இரண்டு பாவங்களும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தென் உங்களுடைய தைரியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் சிறிது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது அளவுக்கு அதிகமான தைரியத்தை நீங்கள் கையாள வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானம் உங்களுடைய புது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை குறிக்கக்கூடிய அந்த பாவம் அதற்கெல்லாம் 8ஆம் வீட்டில் இந்த சனி நிற்பதனால் அந்த விஷயங்களை மட்டும் இந்த சனி வந்து கொஞ்சம் தடைகளை கொடுப்பார் அப்படிங்கறதுனால அதீதமான தைரியம் வேண்டாம் ஒரு லாங் டிராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து நைட்ல வந்து கார் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரியா உங்களுக்கே தெரிந்த சில விஷயங்களை நீங்களே அவாய்ட் பண்ணிக்கிறது இதுக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் சோ 3ஆம் பாவம் சம்பந்தமான அதிகமான தைரியம் அண்ட் அதிகமான புது முயற்சிகளில் ஓவரான ஒரு உற்சாகத்தோடு நீங்க இருக்க வேண்டாம் நிதானத்துடன் எப்பொழுதும் இருப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அண்ட் உங்களுடைய எல்டர் சிப்ளிங்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நேர் மூத்த சகோதரருடன் நீங்கள் சரியான உறவு முறையை கையாள வேண்டும் அவரையும் உடல் நலத்தை நன்றாக பார்த்துக் கொள்ள சொல்லி நீங்க ஒரு அட்வைஸ் அவர்களுக்கு செய்வது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உதவியாக அவருக்கும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு மூத்த குழந்தைக்கு வந்து சிறிது காலதாமதத்தை இந்த சனி ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கறதுனால சோ அது வந்து பெரிய விஷயம் கிடையாது அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்த்தார்கள்னா இன்னைக்கு பதில் இன்னைக்கு நாளைக்கு வரும் அவர்களுக்கு இதுதான் சனியினுடைய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சோ இதற்கு மேல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொல்லையும் இந்த சனி பெயர்ச்சினால் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் சோ இப்பொழுது வந்து வழிபாட்டு முறையில் இந்த சனிக்கு உண்டான ஒரு நல்ல மேலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறது இங்க நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு எப்பொழுதுமே முருகப்பெருமான் வந்து கண் கண்ட கடவுள் என அவர்களுக்கு உடைய ராசிநாதன் அவர்களுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானத்தையும் இவர்களுடைய ரீதியிலாகவும் வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் உள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை குறிக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான் சோ எந்த முருகர் ஸ்தலத்திற்கும் சென்று வழிபாடு செய்வது எப்பவுமே இவங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கக்கூடிய பரிகாரம் அதையும் தாண்டி இவர்களுக்கு இந்த சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு 10ஆம் வீட்டு சனி இவர்களுக்கு எதுவுமே செய்ய ஒரு எந்த கஷ்டத்தையுமே அவர் கொடுக்க போவதில்லை இருந்தாலும் அதிக உழைப்பு அதிக உழைப்பு அதிக உழைப்பு அதுவும் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி மகர ராசியே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 3 முறை நீங்க சொல்லிக்கொள்ள வேண்டும் உழைப்பு 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 பணம் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தார் அந்த மாதிரி இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்றத மேஷராசிக்காரர்களுக்கு உணர வைத்து விடுவார் ஏன்னா 30 வருடங்களுக்கு முன்னால் நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு நமக்கே தெரியாது சோ இந்த வருடம் நம்ம வந்து மேஷராசியாக இருக்கக்கூடிய எல்லோருமே கடின உழைப்பு அப்படின்னா என்னங்கறத நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம் சோ இந்த உழைப்பை நம்ம உடல் தாங்க வேண்டும் அப்படிங்கறதுனால அனுமன் வழிபாடு எப்பொழுதுமே ஒரு நல்ல பலசாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏனென்றால் அனுமன் வந்து மனோபலம் உடல் பலம் இரண்டிற்குமே உடைய ஒரு நல்ல அற்புதமான ஒரு கண் கண்ட தெய்வம் அப்படிங்கறதுனால எல்லோருமே அனுமன் வழிபாடு செய்து கொள்வது ராமராமா சாண்டிங் செய்வது இல்லைன்னா ஒரு நோட்புக்ல ராமராமா எழுதி கொண்டு வருவது இல்லைன்னா உங்களுக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமைகளில் ஹனுமன் கோயில்களுக்கு சென்று ஹனுமன் வழிபாடு செய்வது கோயில்களை பிரகாரத்தை சுற்றி வருவது அர்ச்சனை செய்து கொள்வது உங்களுக்கு முடிந்தால் வெற்றிலை மாலை சாற்றலாம் இல்ல வடமாலை சாற்றலாம் இல்லைன்னா நீங்க வந்து துளசி மாலை சாற்றலாம் தீபம் போடலாம் எந்த பரிகாரமாக இருந்தாலும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக சிம்பிளான ஏதாவது ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து நீங்க செய்து கொண்டு வருவது ஒரு சிறந்த ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பரிகாரமாக உங்களுக்கு மாறிவிடும் சோ இதுதான் அற்புதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சனி பெயர்ச்சியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய பலவிதமான பலன்களும் நன்றி நண்பர்களே